எல்லோருக்கும் மெர்ச்சிபெட் சேனலின் அன்பான வணக்கம். நான் கவிதா அறிவழகன். வெல்கம் டு மெர்ச்சிபெட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகளுக்கும் நம்ம எல்லோருக்கும் பிடித்த உருளைக்கிழங்கு வெஜ்ஜஸ். இது ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க இந்த உருளைக்கிழங்கு வெஜ்ஜஸை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி, கூடவே கொஞ்சமாக உப்பு, நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. உருளைக்கிழங்கு 1/4 பாகம் வெந்தால் போதும். இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா மாவு கோட்டிங் பண்ணும்போது உடஞ்சிரும். உருளைக்கிழங்கு 1/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கரண்டி மைதா, 1 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கரண்டி அரிசி மாவு, கூடவே 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 பச்சை மிளகாய், 5/6 பல் பூண்டு, சின்னதாக இஞ்சி, இதையெல்லாம் கொரகொரப்பாக இடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை, கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து உருளைக்கிழங்குல மாவு கோட்டானா போதும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கோட எல்லா பக்கமும் கோட்டாகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், உருளைக்கிழங்குல இந்த அளவுக்கு மாவு கோட்டானா போதும். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக சூடான எண்ணெயில் உருளைக்கிழங்குலாம் போட்டு பொறிச்சு எடுக்கிற வேலை தான். நம்ம போடும்போது எந்த அளவுக்கு பபுள்ஸ் இருக்குதோ அது குறைஞ்ச உடனே நம்ம வெளியில் எடுத்தால் போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுங்க. அப்போ தான் மொறுமொறுப்பாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, மணக்க மணக்க நல்ல மொறுமொறுன்னு உருளைக்கிழங்கு வெஜ்ஜஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான மழைச்சாரலுடன் கூடிய மாலை பொழுத இந்த உருளைக்கிழங்கு வெஜ்ஜஸுடன் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிர்ச்சிபெட் சேனலை நிறைய நிறைய லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.